ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தியாகராயா நகரில் உள்ள இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய சசிகலா, தான் கொரோனாவில் இருந்தபோது கழக உடன் பிறப்புகள் பொதுமக்கள் எல்லாருடைய வேண்டுதலாலும் நலம் பெற்று தமிழகம் வந்தேன் என்றும், ஜெயலலிதாவின் உண்மையான உடன்பிறப்புகள் ஒன்றிணைந்து மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக ஆட்சி இருக்கும் என்று ஜெயலலிதா சொல்லிவிட்டு சென்றதை நினைவு கூர்ந்த அவர், எனவே மனதில் வைத்து அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன் என்று தெரிவித்த அவர், நானும் அதற்கு உறுதுணையாக நிற்பேன் என்றும், விரைவில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்திப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்கள் கழக உடன்பிறப்புகள் எல்லோருடைய வேண்டுதலால் நான் நலம் பெற்று தமிழகம் வந்தேன். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவியின் உண்மையான உடன்பிறப்புகள் ஒன்றாக இணைந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இலக்கு புரட்சி தலைவி நமக்கு சொல்லிவிட்டு சென்ற மீண்டும் தமிழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று கூறி சென்றுள்ளார். அதை மனதில் நிறுத்தி நம்முடைய உடன்பிறப்புகள் புரட்சி தலைவியின் உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணமாகும். அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. ஏனென்றால் நீங்கள் புரட்சி தலைவியின் உண்மை தொண்டர்கள், நிச்சயமாக இதை செய்வீர்கள், நானும் உங்களுக்கு துணை இருப்பேன் என்பதை அன்போடு தெரிவித்து நன்றி கூறுகிறேன்.